உள்ள கூட்டமாக உள்ள பசு மற்றும் கோழிகளுடைய இரண்டு மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட அவற்றின் கால்களின் எண்ணிக்கை 14 அதிகமாக உள்ளது எனில் மொத்தம் எத்தனை பசு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க க்வெஸ்சனில். சரி, இப்போ இந்த சம்பந்தம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பசுவை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், கோழியை வந்து ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். சரி, இதில் பசுவோட தலையை பற்றியும் இந்த விலங்குகளோட தலையை பற்றி சொல்லியிருக்காங்க மற்றும் அதோட கால்களை பற்றி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ தலைகள் வந்து பசுவுக்கு ஒன்று தான் இருக்கும், கோழிக்கும் ஒன்று தான் இருக்கும். அதுவே கால்கள் பார்த்திங்கன்னா பசுவுக்கு 4 கால்கள் இருக்கும், கோழிக்கு 2 கால் இருக்கும். சரி, இப்போ க்வெஸ்சனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே இடத்தில் கூட்டமாக உள்ள பசு மற்றும் கோழியுடைய இரண்டு மடங்கு தலைகள், அதாவது இரண்டு மடங்கு தலைகள், ஒரு தலை தான் இருக்கும், எத்தனை பசு இருக்குதோ அத்தனை பசு இருக்கும், ஒரு தலை தான் இருக்கும் கோழி எத்தனை. இது வந்து கோழிகளுடைய இரண்டு மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட அவற்றின் கால்களின் எண்ணிக்கை, இது இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் தலைகளோடது, கால்கள் வந்து 14 அதிகமாக இருக்குதான் கால்களுடைய எண்ணிக்கை கூட்டு. இப்போது 4 கால்கள் ஒரு ஒரு பசுக்கும் ப்ளஸ் 2 கால்கள் ஒவ்வொரு கோழிக்கும், இது வந்து கால்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. கால்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 14 அதிகமாக இருக்கும். சரி, இப்போ அதிகமாக இருக்கிறதுன்றதுனால நம்ம முன்னாடி போட்டுக்கலாம். அடுத்தது இது கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால் இந்த பக்கம் இருக்கிறத போட்டுக்கலாம். எவ்வளவு? 14. சரி, இப்போ இந்த சம சால்வ் பண்ணலாம். 4x ப்ளஸ் 2y இதை உள்ளே கொண்டு போகலாம். இதை 4x ப்ளஸ் 2y மைனஸ் 2x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 14. சரியா, 2x-ம் கேன்சல் ஆகிடுச்சு, ஏன்னா ஒரு 2x ப்ளஸ் 2x-ம் ஒரு மைனஸ் 2x-ம் கேன்சல் ஆகிடும். 4x-ல் ஒரு 2x போயிடுச்சுன்னா 2x இருக்கும். இந்த பக்கம் அப்படியே தான் 14 இருக்கும். x இஸ் ஈக்குவல் டு 14-ல் பாதி 7. நம்ம க்வெஸ்சனில் கேட்டிருந்தது எத்தனை பசுக்கள் இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த க்வெஸ்சன்லேயே என்ன தான் வச்சுருந்தோம், பசுக்கள் தான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுருந்தோம். அப்போது நமக்கு பசுக்களோட எண்ணிக்கை 7 கிடச்சிருச்சு. சரிங்களா, இப்படி தான் இந்த சம்மர் சால்வ் பண்ணணும். ஓகே, இது போன்ற மேலும் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, சிம்பிளான மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பார்க்கலாம். நன்றி.